Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு vlog என்னன்னா இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். ரொம்ப சின்ன ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். சோ வீட்ல வச்சே தான் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷன் வெளியில எல்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வீட்ல வச்சு தான் பண்ணுவாங்க. என்னன்னா யாருக்கு ஃபங்க்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டாவது கோ சிஸ்டர் திவ்யாக்கு தான். அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ 5 மாதம் ஆச்சு. ஸோ 5 மாதத்துக்கு வந்து பலகாரம்லாம் கொண்டு போவாங்கல்ல, நான் சொன்னேன்ல, பிளாக் கலர் சாரீ, பிளாக் கலர் வளையல் அப்படிலாம் வந்துட்டு போடுவாங்க. அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். நான் கூட இன்றைக்கி வந்து என்னோட 5 மாதத்துக்கு நான் கட்டின பிளாக் கலர் புடவை தான் இன்றைக்கி கட்டியிருக்கேன். ஸோ திவ்யா வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ அப்போது இன்றைக்கி வந்துட்டு நான் அப்படியே வந்து இந்த ஃபங்க்ஷன் வ்ளாக் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஹாய் திவ்யா, இன்றைக்கி ஃபங்க்ஷன் பொண்ணு வரலாம். யாருக்கிட்ட கேட்டா எப்ப கேட்டா கிடைக்கும். கிரியேட்டிவிட்டி லெவலாக இருந்து
இந்த சாரி அப்படி கட்ட வரோம், டைம் இல்லை, சீக்கிரம் கட்டணும். திவ்யா ரெடி ஆயிட்டான். இதுதான் வந்து பிளாக் கலர் பட்டு, ஒரு சிம்பிளான மேல இருந்து கீழே வர ஏதோ கடையில பொம்மைக்கு விட்டது மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம திவ்யா, திவ்யா நம்பர் ஒன், திவ்யா நம்பர் ஒன். ஆமா, இதுல நம்ம வந்து இது பண்ணிக்கணும், நான் ஒன்னா நம்பர். ஆமா, நாங்க இப்ப கீழே போக போறோம். எனக்குதான் அஞ்சாம் மாசம் பலகாரம். ரக்ஷணி போட்டியா? இன்னொரு தடவை போடு.
சாப்பிட்டு இருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. குட்டீஸ்லாம் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க, ஒரே சவுண்டா இருக்கு. வச்சு தலை தலையிடுச்சிடாம நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வந்த பலகாரத்தை எல்லாம் பிரித்து இனிமேல் எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும். வாங்கிருக்கோம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. சரி, வந்த பலகாரம் அப்புறம் நாங்களும் நிறைய எக்ஸ்ட்ரா வாங்கி இது வந்து இனிமேல் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதான் எல்லாருக்கும். அதெல்லாம் தான் இந்த பையில ஒவ்வொரு பையிலையாக போட்டு வச்சுருக்கு. ரெண்டு முறுக்கு, ஒரு அதிரசம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, முந்திரி கொத்து. ஆமாம், முந்திரி கொத்து, தேன் குழல் முறுக்கு, இதெல்லாம் போட்டு இனி பார்சல் பண்ணி அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சுது. சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஃப்ரீயாக ஆச்சுது. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ரொம்ப பசியாக இருந்தது, காலையிலே ஒழுங்காக சாப்பிடல. ஸோ வந்துட்டு இப்போ தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு ஓகே, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் இருக்காங்க, குட்டீஸ்லாம் கீழே விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த வ்ளாக் வந்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.